122 பேர்த்தையும் சரியா பேசுங்கன்னு சொன்னா எப்படிங்க, எல்லாரும் ஒரே மாதிரி பேசுவாங்களா? அப்பப்போ யாராவது ஒருத்தர் அங்கங்க சில விஷயங்கள் கசிய விடத்தானே செய்வாங்க. அப்படிதான் இப்பயும் கசிஞ்சிருக்கு. அதாவது டிசம்பர் 5 திரு OPS அவர்கள் முதல்வர் ஆனாரு. ஆனா அவர் முதல்வர் ஆகி அதுக்கப்புறம் ஒரு 2-3 வாரத்திலேயே வந்து கட்சியும் ஆட்சியும் ஒரே இடத்துல இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த துணை சபாநாயகர் திரு தம்பிதுரை அவர்கள் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கே தெரியும். திருப்பியும் வந்து பிளாஷ்பேக் மாதிரி நான் ஓட்டுறதுக்கெல்லாம் விரும்பல. இப்போ என்ன நடந்திருக்குது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்பிக்கை வாக்கெடுப்புல ஜெயிச்சு 5 ஃபைல்ஸ்ல கையெழுத்தும் போட்டார் முதல்வர் அப்படின்ற ரீதியில. ஆனா இப்ப என்ன சொல்லிருக்காங்க ஒரு MLA அப்படின்னு பாத்தீங்கன்னா, விரைவில் அடுத்த முதல்வரா திரு தினகரன் அவர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு, கட்சியும் ஆட்சியும் ஒரே இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி சேம் டெக்னிக்கை வந்து பிரயோகப்படுத்திருக்காங்க. யார் அந்த MLAன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிலக்கோட்டை தொகுதி MLA திரு தங்கதுரை. அப்ப ஆரம்பிச்சது தம்பிதுரைனா இப்ப ஆரம்பிச்சிருக்கிறது தங்கதுரை. அவர் வந்து பயங்கர பாதுகாப்போட அவரோட கட்சி ஆபீஸுக்கு போயிருக்காரு அவரோட தொகுதியில. ஐயோ நான் எல்லாம் பாதுகாப்பு எல்லாம் கேட்கலீங்க, தொகுதியில் இருக்கணும்ன்றதுக்காக நான் வந்திருக்கிறேனுங்க. அதுவும் இல்லாம ஜெயலலிதா இருந்த காலத்திலேயே தினகரன் அவர்கள் கட்சி பணியெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாரு, அவர் கட்சிக்கு நல்லதுதான் செய்வாரு, அவர் முதல்வர் ஆகிற ஒரு காலம் விரைவில் வரும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு விட்டுருக்காங்க. இன்னும் சொல்ல போனா குளுத்தி விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். இது ஒரு பக்கம் இருக்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட நாம ஏன் வந்து பொதுச் செயலாளர் பதவியை தரக்கூடாது அப்படின்னு வேற ஒரு பக்கமும் கிளம்பியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளர் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து கட்சியும் ஆட்சியும் ஒரே இடத்துல இருக்கணும்ன்ற அந்த ஒரு லைன் வந்து ஃபேமஸ் ஆச்சு. ஆனா இப்போ எல்லாத்தையுமே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அனுசரிச்சு போற மாதிரி ஒரு விஷயம் வெளியில இருக்கிறதுனால நாம ஏன் அவர்கிட்டயே வந்து கட்சியோட பொதுச் செயலாளர் பதவியை வந்து கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. எது நடக்க போகுதுன்றது கொஞ்சம் பொறுமையா தாங்க நம்ம பார்க்கணும். எதுவா இருந்தாலும் அதிமுகவுக்கு இருக்கிற அந்த இமேஜ் பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்றது 100% உண்மை சார். என்னுடைய மாணவர்களும் என்னுடைய இளைஞர்களும் என்னுடைய மக்கள் கேட்கட்டும், நான் கணக்கு சொல்றேன், நீ யார் என்ன கேட்கறதுக்கு? நாங்க அரசியலுக்காக பண்ணலையா? நாங்க எங்களுக்கு எல்லாம் அரசியல் தெரியாது சார். நீங்க பேசி பேசி வர வச்சிடாதீங்க. கத்தி கத்தி பேசுறதா என்ன பண்ணுவாங்க, கை தட்டுவாங்க, அவ்வளவுதான். நல்லது பண்ணுங்க, அப்பதான் ஓட்டு விழும். கத்தி கத்தி பேசினா கை தட்டல் தான் வரும்.